நல்ல குடும்பம். பொண்டாட்டி என்னடான ரூம் எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறா. புருஷக்கார சாவிய கையில கொடுக்கறான். இது என்னன்னா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லுது. விளங்கிடும். யாருண்ணே இந்த போட்டோல? ஏண்ணே போட்டோவே முறிச்சு முறிச்சு பாத்துட்டு இருக்கீங்க? மாமா முகம் கோவத்துல செவக்குதே. அப்படி யாரு இந்த போட்டோல இருக்கிறது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த புடவையில இந்த போட்டோவை வச்சது யாரு? என்னண்ணா நீங்க, எனக்கு என்ன தெரியும்? இந்த புடவை என்ன நீங்க என்கிட்டயே கொடுத்தீங்க பத்திரமா பாத்துக்க சொல்லி? அந்த மகாராணி பாரதி கிட்ட தானே கொடுத்தீங்க? அப்பனா அவதான் இந்த போட்டோவை புடவையில வச்சிருப்பா. என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் இந்த போட்டோவை இந்த புடவைக்குள்ள வச்சு கொண்டு வந்திருக்கானா, அவளுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? கொஞ்சம் கூட உங்க மேல அவளுக்கு பயம் இல்லைன்னு. இதுல வேற அவளுக்கு செய்முறை செய்யற உரிமையை வேற தூக்கி கொடுத்துருக்கீங்க. நல்ல வேணும்ண்ணா உங்களுக்கு. ஆமா மாமா, நீங்க அவள ஆரம்பத்திலேயே தட்டி வைக்காதனால உங்களையும் உங்களுக்கு பிடிக்காதவங்களையும் ஒட்ட வச்சு பாக்குறான். இங்க பாருங்கண்ண, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுன்னு முதல்ல அந்த பாரதியை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைங்கண்ண. பாரதி, 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 பாரதி. அத்தை என்ன பண்றீங்க? அது பாப்பா நினைச்சது நினைச்சபடி வளையல் இந்த புத்துக்குள்ள விழுந்துருச்சுல, அது நான் எடுக்க போறேன். அத்தை வேணாத்த, கால பார்த்தோல பாம்பு அது உள்ள இருக்கும், உங்களை கொட்டிட போகுது. வேண்டாத்த. பாப்பா பயப்படாத, பாம்பு நல்லவங்கள ஒன்னும் செய்யாது. நமக்கு வேண்டியத அதுவே கொடுத்துரும் பாரு. நீ சத்தம் போடாம அமைதியாரு, பயப்படாத, வேண்டிக்கோ. பாம்பு கடிச்சு சாவு போகுது, நீ அமைதியாரு, பயப்படாத, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நாகம்மா உயிருக்குயிர நினைச்சிட்டு இருக்கிற என் புருஷனை நினைச்சு நான் கையில போட்டுக்கிட்ட வலையில் உன்னோட புத்துக்குள்ள விழுந்துருச்சு. அது எனக்கு வேணும். அதை எடுக்கிறதுக்கு எனக்கு நீ அனுமதி கொடுக்கணும். நான் செய்யறது சரின்னா நீ எனக்கு அனுமதி கொடு, அப்படி இல்லைன்னா எனக்கு மரணத்தை கொடு. அந்த வளையல் என் கைக்கு வராம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்.
அது பாம்புடா, நம்மள போட்டுருண்டா. எனக்கு கிடைப்பாருங்கிற நம்பிக்கை கொடுத்திருக்கு. ரொம்ப நன்றி நாகம்மா. பாப்பா, இது பாம்பு இல்ல, சாமி நம்மள எதுவுமே செய்யாது. அத்தா, பாம்பு பிடிச்சவங்க கையை காட்டுங்க. ஏமா, காட்டுங்க. அத்தா, பாம்பு சொர சொரன்னு இருந்துச்சா இல்ல வள வளன்னு இருந்துச்சா? உன் கண்ணு மாதிரி சும்மா பல பலன்னு இருந்துச்சு. போலமா? வா போலாம். என்ன இப்படி அன்பு நான் ஸ்டாப்பா தும்புற மாதிரி தெரியுது? ஏதாவது அலர்ஜியா? தம்பி, இப்படியே தும்மிட்டு இருந்தா கழுத்துல கத்தி பட்டு காயமாயிரும். ஆமா ஆமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எடுத்து விடுறோம். ஏங்க, நான் என்ன வேணும்னே வாங்க தும்புறேன். தும்மல் வந்துட்டே இருக்கு, நான் என்னங்க பண்றது? இருங்க அன்பே. இரு இரு இரு, இது தும்மல் மாதிரி இல்ல, ஏதோ நக்கல் மாதிரி இருக்கு. அமைதியா இரு, மத்தது நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஆரம்பி போங்கறோம். எடுங்க எடுங்க வாங்க. அசிங்கமா இருக்கு. ஹலோ ஹலோ, என் தம்பிய பாத்து என்ன அசிங்கமா இருக்குன்னு சொல்ற? அவனை மட்டும் ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாரு, சும்மா பாலிவுட் ஹீரோ. போட மாட்டாரு. ஒரு நிமிஷம் நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். நான் பாத்துறேன். நீங்க போங்க, நீங்க போங்க. தம்பி வாங்க, தம்பி வாங்க, தம்பி தம்பி வாங்க, தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. தம்பி அட என்ன தம்பி, தம்பி ஒரு நிமிஷம், தம்பி இல்லப்பா, ஏப்பா ஏப்பா, என் பொழப்ப கெடுத்துட்டு போறேப்பா.